மிஸ்டர் பீன் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, தெரியாதவங்க எல்லாம் தயவு செஞ்சு போய் பாருங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவு சிரிப்பு வரும். அந்த மனுஷனுக்கு திக்குவாய், பேச்சு குறைபாடு உள்ள ஒரு மனிதர் மிஸ்டர் பீன். ஆனா நடிக்கணும்னு ஆசை. முதல்ல எடுத்தோன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் சினிமாவுக்கு போயிருக்காப்ல சார், நடிக்கிறோம் இங்கவா டைலாக் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க, தந்தி அடிச்சிருக்காப்ல டங்க 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 டங்க. என்னடா எப்ப படிச்சு முடிப்ப, முடிச்சிருவேன் சார், ரிஜெக்ட். சரி டிவிக்கு போலாம், ரிஜெக்ட் 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 ரிஜெக்ட். அப்புறம் யோசிச்சிருக்காப்ல பேச்சு குறைபாடுனாலதான் இவ்வளவு ரிஜெக்ஷனோ, அதை சரி பண்ணுவோம்னு சரி பண்ணிருக்காரு, மறுபடியும் ரிஜெக்ஷன். என்ன பண்றதுனே தெரியல, இவனுக்கு எவனுமே சரி பண்ண மாட்டான், நம்ம திறமை நாம தான் அந்த உலகத்தை காமிக்கணும்னு அவரே ப்ரொடக்ஷன்ல ஓன் ப்ரொடக்ஷன்ல சிம்பிளா மிஸ்டர் பீன் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு. உலகமே யாருமே எதிர்பார்க்காத வகையில சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த மனுஷன் இன்னைக்கு அந்த மனுஷனுடைய சொத்து மதிப்பு மினிமம் 1000 கோடி இருக்கும். ரிஜெக்ஷன் இருந்தாதான் வாழ்க்கையில வந்து நமக்கு சந்தோஷமே.